தேசிய பெருமகன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் பிறந்த நாளையும் சமாதி நிலை அடைந்த நாளையும் ஒரே நாளாக கொண்ட அதிசய சித்தர் தேவர் திருமகனார். கீழக 30/10/1908 கீழக வருஷம் ஐபிஎஸ் மாசம் கீழக வருஷம் ஐபிஎஸ் மாசம் கந்த சஷ்டி அன்று சஷ்டி திதியில் பூராட நட்சத்திரத்தில் புதன் புத்தியில் சுக்கர திசையில் அதிகாலை 5 மணிக்கு தேவர் திருமகனார் பிறந்தார். அதே போல 30/10/1963 அக்டோபர் கீழக வருஷம் ஐபிஎஸ் மாதம் கந்த சஷ்டி அன்று சஷ்டி திதியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் அதிகாலை 5 மணிக்கு தேவர் திருமகனார் சமாதி நிலை. தேவர் திருமகனார் 1963 அக்டோபர் 30 பசும்பொன் தவசு குறிச்சி என்று சொல்லப்படுகின்ற பசும்பொன் கிராமத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே சுமார் 15-20 லட்சம் மக்கள் மத்தியிலே தேவர் திருமகனாருடைய நல்ல அடக்கத்திலே கலந்து கொண்டு திரைப்பட நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் விஜயகுமார், திரைப்பட நடிகர் எம்ஜிஆர் வி எம் ஜானகி, சி என் அண்ணாதுரை, ராமையா, என் வி நடராஜன், பல்வேறு ராஜாக்கள், ராமநாதபுர ராஜாக்கள், கரி சீமச்சாமி, கரி மாரிச்சாமி போன்ற பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சர்வகட்சி தலைவர்களும் அங்கே தேவர் அவர்களுடைய அடக்கத்திற்கு கூடியிருந்த போது ஐயோ அம்மா அப்பா ஐயா ஐயா என்று மக்கள் மத்தியிலே எந்த கிராமத்திற்கு போனாலும் ஐயா 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 என்று அலர்கிற அந்த நேரத்தில் தேவர் திருமகனார் குளிச்சுகுளம் என்ற கிராமம், குளிச்சுகுளம் என்று சொன்ன உடனே அருப்புக்கோட்டையில் இருந்து கீழ்புறம் இருக்கின்ற ஒரு பெரிய கிராமம், அதில் மரங்கள் விருட்சங்கள் ஒரு எஸ்டேட் ஆக இருக்கும். தேவர் அவர்கள் ஒரு 10 நாள் வருஷத்தில் அங்கு போய் இருந்து கொஞ்சம் களைப்பு நீங்குவதற்காக அங்கே போயிருப்பார். அந்த கிராமத்தில் இருக்கின்ற போது அங்கே வருகின்ற மக்கள் அங்கேயும் தேவர் அவர்கள் நிம்மதியாக இருக்க விடமாட்டார்கள் பொதுமக்கள். ஆகவே அங்கே இருக்கின்ற யாதவர்கள் மக்கள் அங்கு ஆடுகளை மேய்க்கின்ற கூட்டம் அதிகமாக இருக்கும். கொப்பரை ஒவ்வொரு கொப்பரையாக புல் சோளம் போன்ற நவதானியங்களை கஞ்சியாக வைத்து அங்கே பனையிலிருந்து ஓலைகளை வெட்டி பட்டம் உடைந்து அங்கே வருகின்றவர்களுக்கு அந்த கஞ்சியை குடித்து விட்டுத்தான் தேவர் திருமகனாரை போய் பார்க்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை அந்த புளிச்சுகுளம் கிராமத்தில் சாசுவதமாக எப்போதும் உண்டு. இது வருஷத்தில் 10 நாட்கள் அங்கே எல்லோரும் வந்து ஐயா நீங்கள் கஞ்சி சாப்பிடாம போகக்கூடாது, ஐயா வாயை சாப்பிட்டு தான் போனோம் என்று அங்கு உள்ள மக்கள் பட்டையை எடுத்து கொடுத்து பனையினால் செய்யப்பட்ட அந்த தொன்னையை எடுத்து கொடுத்து கஞ்சியை சாப்பிட சொல்வார்கள். சாப்பிட்டு தேவரவர்களே தேவர் திருமகனாரை பார்த்து நான் வந்த காரியங்களை சொல்லி அதை முழுமையாக முடித்து விட்டு கேட்டுவிட்டு செல்லுகிற போது அங்கே தேவர் திருமகனார் தியானத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே தேவர் திருமகனார் 5 முக பிள்ளையார் கோயிலிலே அந்த 2 மைல் சாஸ்வதமாக அங்கே எப்பொழுதுமே இருக்கும். இந்த விநாயகர் பெருமான் பாபநாசத்திலே ஒரு தனி நபரிடமிருந்து தேவர் திருமகனாருக்கு கொடுத்து அங்கே 5 முக பிள்ளையாரை கடந்த காலத்தில் வாங்கப்பட்ட 5 முக பிள்ளையார் வைத்து அந்த துக்க நேரத்தில் அந்த 2 வினா அந்த விநாயகருடைய ஆலயத்தில் இந்த அந்த 2 மயிர்களும் மயில் முருகன் இந்த 2 மயிர்களும் அங்கே 16 கிலோமீட்டர் பசுமண்ணுக்கும் புளிச்சு குளத்துக்கும் 16 கிலோமீட்டர் பறந்து சென்று அங்கே பசும்பொன்னிலே ஹெலிகாப்டர் போல் வட்டப்படுகிறது, அவை குரல் கொடுக்கிறது. சி என் அண்ணாதுரை கேட்கிறார், ராஜேந்திரன் என்ன என்று கேட்கிறார். இப்போ அண்ணா இறந்துவிடும் என்று சொல்கிறார்கள். 2 மயில்களும் தேவர் திருமகனாரும் முன்னாலே 2 ரெக்கையை பின்னி தானே மரணம் அடைகிற காட்சியை பார்த்த உடனே கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற நாத்திகர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுத காட்சி இந்த 30/10/1963 நிகழ்ச்சி பொதுமக்களை நெஞ்சை உருக்கியது. இன்றும் 2 மைல் மாண்டது என்ற செய்தி
வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. மயில் மாண்டிருக்கிறது என்றால் இந்த நேஷனல் பேர்டு, இந்திய தேசிய பறவை, முருகனுடைய வாகனம், தேசியமும் தெய்வீகமும் தேவர் திருமகனாருக்கு தலை வணங்கி மரியாதை செய்ததை அந்த அக்டோபர் 63 அக்டோபர் 63 பொதுமக்கள் மத்தியிலே நிரூபித்து காட்டியது. இந்த அற்புதமான செய்தியை சுருக்கி உங்கள் மத்தியிலே சொல்லி பெருமைப்படுகிறேன், விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.